ஹலோ கைஸ், வெல்கம் டு டீம் தாடிக்காரன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்கமிங் பஸ் மோட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் டியூட் கேமிங் 2.1 அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டியூட் கேமிங் 2.1 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எஸ்கேஎஸ் பஸ் மோடுன்னு சொல்லி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்கமிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ நான் வந்து ரிலீஸ் டேட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ கைஸ், தயவு செஞ்சு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. 220 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டி போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடுக்கு வந்து அனிமேஷன் கீ வந்து 1-1 தான் இப்போ வரைக்கும் செட் பண்ணியிருக்காங்க. மோட் ஒர்க் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ மோட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்போது கண்டிப்பாக 3 அனிமேஷன் வந்துரும்னு நினைக்கிறேன். அப்புறம் லைட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மிரர் எதுவுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல கைஸ். எனக்கு வந்து அவர் வந்து ரிலீஸ் டேட் மட்டும் தான் வந்து சொல்லியிருந்தார். ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2.1K, அதாவது 2100 பேர் வந்துட்டாங்கன்னா இந்த மோட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த மோடில் வந்து இது வரைக்கும் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து அப்படியே வந்து சொல்லிடுறேன். ஸோ கேபினில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. சாமி ஃபோட்டோ, அப்புறம் ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா டர்போ இன்ஜின் இருக்கும் பார்த்திங்களா, BS3. ஸோ அந்த ஸ்டியரிங் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த KSRTC பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ்லாம் போகிறதுக்கு ஒரு வண்டி, சின்ன வண்டி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி மாடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இருக்குது. பேக் சைடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நான் உள்ளே போயுமே வந்து காமிக்கிறேன் இந்த மோடுக்கு. இப்போ வந்து லைட் ஒர்க்ஸ் வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைபீம்ன்ற ஹெட்லைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த லைட்டில் வந்து எரியாத மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ மேபி மோட் வந்து ஃபிக்ஸ் மோட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா என்னென்னு வந்து பார்க்கலாம். அஸ் அ லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து இதே இடத்துல வந்து நிறுத்திட்டு, ஏன்னா இந்த வழியாக தெரியாமல் வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டி நிறுத்திறதுக்கு வந்து ஸ்பேஸே வந்து கிடையாது, ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதே இடத்துல வந்து நிறுத்திட்டு அப்படியே வந்து நம்ம உள்ளே வந்து காமிக்கிறேன். கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம அப்படியே பின்னாடி போயிடறேன். ஸோ பேக் வியூவிலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ள சீட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. கைப்பிடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் டெக்ஸ்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து நான் முன்னாடி போகிறேன். நம்ம டிரைவரை பார்த்து உட்காந்துருக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 சீட்டு வந்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோவில் வந்து லைட் எதுவும் செட் பண்ணல. தென் வேறு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஃப்ரண்ட் வியூ போகிறேன். பஸ்ஸோட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் கட்டியிருப்பாங்க பார்த்திங்களா, ஒயரில். ஸோ அந்த மாதிரி மாடலில் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லைட்டு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும். சென்டர் மிரரு அதோட என்ன சொல்கிறது, சென்டர் மிரர் வந்து சும்மா அந்த மாடல் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பின்னாடி தெரிகிற மாதிரி வியூலாம் இன்னுமே ஆட் பண்ணல. சைடு மிரர் கூட வந்து பாருங்கள், இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணல கைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரே ஒரு அனிமேஷன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ரிப்பன் வந்து இருக்குது. நமக்கு அந்த ரிப்பன் வேணாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ரிப்பன் வந்து போயிடும். ஸோ இனி ரெண்டு அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். மோட் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன் கைஸ். வீலில் வந்து வீல் ஆர்ச் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து டியூட் கேமிங்கை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2.1K வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டியூட் கேமிங்கோட எஸ்கேஎஸ் பஸ் மோடும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மோட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மேலேயும் ஐகார்லேயும் வந்து வர மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஐகாரில் வந்து எஸ்கேஎஸ் பஸ் மோடுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள், பார்த்து நம்ம சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கு முன்னாடி போட்ட KRNCO கந்தன் கருணை அந்த மோடுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அப்கமிங் மோட்ஸுமே சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அப்புறம் கௌதம் கேமிங் ஒரு மோட் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த மோடுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்குமே இருக்குது. ஸோ இன்னும் பார்க்கல அப்படின்னா எல்லா வீடியோவும் பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். டியூட் கேமிங்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். சி யூ, டாடா.